குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் இன்னைக்கு இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் டேம் 2 அதில் செகண்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 20 என்னன்னு பார்க்க போகிறோம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு Important Question இந்த கொஸ்டின் ஏன் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணுது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸி மாலாஸ் டேட் ஆஃப் பர்த் 2011 லெவன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் வாட் இஸ் த ஏஜ் ஆன் ஃபைவ் டென் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ஓகேவா மாலாவோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஸோ அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவளோட ஏஜ் என்ன அப்படின்னு செஞ்சுருக்குறாங்க கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் பெரிய நம்பர் இது தான் கண்டிப்பாக பெரிய நம்பர் டேட் ஆஃப் பர்த் தான் கண்டிப்பாக சின்ன நம்பர் ஸோ பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க சின்ன நம்பரை ரெண்டாவது எழுதிக்கோங்க ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் பட் இது நார்மல் சப்ட்ராக்சன் மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்கள் ரூல் படி நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டியை சப்ட்ராக்ட் பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு நம்பரை என்ன செய்வோம் கடன் வாங்குவோம் நார்மலான சம்மாக இருந்தால் ஃபைவ் என்னவாக மாறும் சிக்ஸாக மாறும் ஆனால் இங்கே அப்படி மாறாது ஏன் மாறாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இங்கே என்ன இருக்குன்னா டென் இருக்குது ஆக்சுவலாக டென் அப்படிங்கிறது டென் மந்த்ஸு ஒரு மாதத்தை கடன் வாங்குறீங்க ஒரு மாதத்தை கடன் வாங்குறீங்க அது அதை நாளாக மாற்றணும் அப்போது ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் முப்பது நாள் ஆவரேஜாக அவங்க முப்பதுன்னு எடுத்துக்கிட்டாங்க முப்பதா முப்பத்தி ஒன்றா இருபத்தெட்டு இருபத்தெட்டாப்லாம் கன்ஃப்யூஸ் பண்ணோன்னா நம்ம ஜென்ரலாகவே இந்த மாதிரி சம்மில் ஒரு மாதம் முப்பது தேர்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம் அப்போது ஒன் மந்த்த் இங்கே இருக்கும்போது ஒன் மந்த்தாக இருக்கிறது இங்கே வந்தோடனே என்னவாக மாறிடுனா முப்பது நாளாக மாறிடும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தேர்ட்டின்னு எடுத்துக்கணும் இங்கே ஆல்ரெடி ஃபைவ் இருக்குது தேர்ட்டியும் ஃபைவும் தேர்ட்டி ஃபைவ் ஆச்சு இப்போ தேர்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டியாக சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் ஃபிஃப்டின் கிடைக்கும் அப்படி தான் வந்துச்சு இங்கே ஃபிஃப்டின் ஓகே இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது டென்னு இருக்குது டென்னு இப்போ என்னவாக மாறி இருக்கும் நயனாக மாறி இருக்கும் இப்போ நைன்லேருந்து லெவனை கழிக்கணும் கழிக்க முடியாது பக்கத்துலேருந்து கடன் வாங்குவோம் ஸோ இங்கேருந்து கடன் வாங்குவோம் இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு வருஷத்தை கடன் வாங்குறீங்க ஸோ இங்கேருந்து நீங்கள் கடன் வாங்குறது ஒரு வருஷத்தை கடன் வாங்குறீங்க ஒரு வருஷத்தை மாதமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் பன்னெண்டு மாதம் அதனால் இங்கே ஆல்ரெடி நயன் இருந்துச்சு ஒரு பன்னெண்டை கூட்டிக்கோங்க இந்த ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ வரும் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் இப்போ இந்த டுவெண்ட்டி ஒன்லேருந்து லெவனை சப்ராக்ட் பண்ணோம் ஒன்லேருந்து ஒன் போனால் ஜீரோ டூவில் ஒன் போனால் ஒன் டென் மந்த்ஸ் அப்படி தான் இங்கே வந்துச்சு ஸோ இங்கே ஒரு வருஷம் குறைஞ்சிருச்சு அப்படி தான் இமேஜின் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாக மாறிடுச்சு ரைட் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதை கழிக்கணும் ஸோ இது நார்மல் நார்மலாக தான் இருக்கும் செவனில் நைன் போகாது இங்கேருந்து கடன் வாங்கினா பதினேழு பதினேழில் ஒம்பது போக எட்டு இங்கே 0 இருக்கும் ரைட் ஜீரோவில் நைன் போகாது இங்கேருந்து கடன் வாங்க முடியாது இங்கேருந்து கடன் வாங்கணும் ஸோ இது ஆகும் இது 9 ஆகும் 10ல 9 போக 1 இங்க 9ல 9 போக 0 இங்க ஒன்று தான் இருக்கும் 1ல 1 போக ஜீரோ ஸோ தட்ஸ் That's தட்ஸ் ஆல் ஸோ years, இயர்ஸ் டென் மந்த்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் தட்ஸ் ஆன்சர் இதே மாடலில் இன்னொரு சம் அல்லது ஒரு நாலு சம் அஞ்சு சம் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் குறையும் தட்ஸ் ஆல் தேங்க்யூ